வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிலோஷன் அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக ஜோ பைடன் பதவியேற்ற பின் அமெரிக்காவின் பாகிஸ்தான் தொடர்பான வெளியுறவு கொள்கையில் மாற்றம் ஏற்படுமா அமெரிக்க ஜனாதிபதி பதவியிலிருந்து டொனால்ட் வெளியேறி ஜோ பைடன் ஜனாதிபதியாக வருவதை பாகிஸ்தான் எப்படி பார்க்கும் இந்த மாற்றம் அவர்களுக்கு சாதகமானதா பாதகமானதா ஒரு வகையில் சொல்லப்போனால் டொனால்ட் ட்ரம்ப் போய் ஜோ பைடன் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த நாடுகளில் ஒன்று பாகிஸ்தான் ஜோ பைடன் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்பது தமக்கு சாதகமானது என்று பாகிஸ்தான் நிச்சயம் கருதும் அதற்கு சில முக்கிய காரணங்கள் உள்ளன ஒன்று ஜோ பைடனின் காஷ்மீர் கொள்கை அது பற்றி நாம் நேற்று வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம் அதை தவறவிட்டிருந்தால் பார்க்கவும் இரண்டாவது முக்கிய விஷயம் ஜோ பைடன் பாகிஸ்தானின் பழைய நண்பர் நண்பர் பதவிக்கு வந்தது நிச்சயம் பாகிஸ்தானுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்தும் ஜோ பைடனுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பழைய நட்பு எப்படியானது ஹிலாலி பாகிஸ்தான் என்றால் என்ன என்பது எத்தனை பேருக்கு தெரிந்திருக்குமோ தெரியாது அது பாகிஸ்தானிய அரசால் வழங்கப்படும் ஒரு விருது பாகிஸ்தானில் சிவிலியன்களுக்கு வழங்கப்படும் இரண்டாவது உயர்ந்த விருது அது ஹிலாலி பாகிஸ்தான் என்பதை தமிழ் படுத்தினால் பாகிஸ்தானின் பிற என்று அர்த்தம் பெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து கடந்த ஆண்டு வரை இருபது பேருக்கு மட்டுமே அந்த விருது வழங்கப்பட்டுள்ளது ஹிலாலி பாகிஸ்தான் விருதை பாகிஸ்தான் அரசிடமிருந்து பெற்ற இருபது பேரில் ஒருவர் தற்போது அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜோ பைடன் இந்த விருது வழங்கப்படுவதன் நோக்கம் பாகிஸ்தானுக்கு உயரிய தேச சேவை செய்தவர்களை கௌரவிப்பது அதனால்தான் அவர்களை பாகிஸ்தான் என்ற தேசத்தின் பிற என்று குறிப்பிடுகிறார்கள் ஜோ பைடனுக்கு அந்த விருது வழங்கப்பட்டது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பாகிஸ்தானின் அப்போதைய ஜனாதிபதி அசிப் அலி சர்தாரியால் ஜோ பைடனுக்கு அந்த விருது வழங்கப்பட்டது காலமாற்றத்தை பார்த்தீர்களா பாகிஸ்தான் ஜனாதிபதியின் கைகளால் விருது வாங்கியவர் இன்று அமெரிக்காவின் ஜனாதிபதி அப்போது ஜோ பைடன் அமெரிக்க செனட்டில் ஒரு உறுப்பினராக இருந்தார் அமெரிக்க செனட்டின் வெளியுறவு கமிட்டியின் தலைவரும் அவர்தான் பாகிஸ்தானுக்கு ஆண்டுதோறும் நானூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் நிதியுதவி வழங்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்த மூன்று பேரில் ஒருவர் ஜோ பைடன் பாகிஸ்தானில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று அமெரிக்க செனட்டில் கொடுக்கப்பட்ட ஒரு அறிக்கை இந்த நிதி ஒதுக்கீட்டுக்கு தடையாக இருந்தது அந்த நேரத்தில் பாகிஸ்தானில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கவே பாகிஸ்தானுக்கு நேரில் சென்று தேர்தல் சரியாக நடக்கிறதா என்று பார்க்க அமெரிக்க செனட் வெளியுறவு இருந்து மூன்று பேர் பாகிஸ்தான் செல்வது என்று முடிவானது அந்த மூன்று பேரில் ஒருவரும் ஜோ பைடன் பாகிஸ்தானில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடந்தபோது ஜோ பைடன் இஸ்லாமாபாத்தில் இருந்தார் தேர்தல் ஒழுங்காக நடந்தது சட்டம் ஒழுங்கு சீராக உள்ளது என்று ஜோ பைடன் தலைமையிலான செனட் குழு பரிந்துரை செய்த நிதி எவ்வளவு தெரியுமா ஆரம்பத்தில் திட்டமிட்ட நானூறு மில்லியன் டொலர் அல்ல அதைவிட கிட்டத்தட்ட நான்கு மடங்கு அதிகமாக ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் டொலர் ஒவ்வொரு வருடமும் அந்த தொகை கொடுக்கப்பட்டது பாகிஸ்தான் அரசை எதிர்பார்த்த அந்த பெரிய தொகையை கிடைக்க செய்த காரணத்தால் தான் ஜோ பைடனுக்கு பாகிஸ்தான் ஹிலாலி பாகிஸ்தான் விருது வழங்கி கௌரவித்தது அதன் பின் ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் தொகையில் மாற்றங்கள் ஏற்பட்டு டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தபோது ஒரு பில்லியன் டொலர் என்ற அளவில் இருந்தது டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு பில்லியனை நூற்றி ஐம்பது மில்லியனாக குறைத்தார் இப்போது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் முன்பு ஹிலாலி பாகிஸ்தான் ஜோ பைடன் என்பது பாகிஸ்தானுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துமா இல்லையா